नमस्ते இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் கல்கி வெளிப்படுத்திய போதனையை காணலாம். இந்த பிரபஞ்சம் அலாவுதீனின் அற்புத விளக்கை போன்றது. அது நீங்கள் வேண்டுவதை கொடுப்பதற்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. இன்று நம்முடன் அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் வராங்கலில் உள்ள கசிப்பேட்டையில் வசிக்கும் வீணாராணி. நான் இளங்கலை கல்வி படித்து கொண்டிருக்கும் போதே முதுகலை கல்விக்கான நுழைவு தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருந்தேன். நான் ஒரு சராசரி மாணவியாக இருந்தபோதும் முதுகலை கல்விக்கு இலவச இடஒதுக்கீடு பெற வேண்டும் என்று தீர்க்கமாக முயற்சி செய்து கொண்டிருந்தேன். கல்வியில் சிறந்து விளங்கி என் தாய் தந்தையரை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய உண்மையான நோக்கமாக இருந்தது. நான் எம்பிஏ மற்றும் எம்எஸ்சிக்கு நுழைவு தேர்வு எழுதினேன். எம்எஸ்சி கவுன்சிலிங் முன்னராகவே தொடங்கிவிட்டது. கவுன்சிலிங் சமயத்தில் நிகழ்ந்த அவர்களின் சிறிய தவறால் எனக்கு இலவச இடஒதுக்கீடுக்கு பதிலாக கட்டண இடஒதுக்கீடு செய்யப்பட்டது. என் இதயத்தில் கல்கியின் தெய்வீக சைத்தன்யம் நிறைந்திருந்ததால் இந்த செய்தியை பயமின்றி தெளிவாக கவுன்சிலிங் நிர்வாகிக்கு தெரிவிக்க முடிந்தது. அதனால் அற்புதமாக எனக்கு இலவச இடஒதுக்கீடு கிடைத்தது. இந்த தெய்வீக வழிநடத்துதலை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். என் தாய் தந்தையர் மிக மிக சந்தோஷப்பட்டனர். என் தந்தை எனக்கு புதிய பைக்கை பரிசளித்தார். முதல் வருடத்தில் ஸ்ரீ கல்கியின் அனுக்கிரகத்தால் கல்லூரியில் முதல் மாணவியாக எம்எஸ்சியில் தேர்ச்சி பெற்றேன். எப்பொழுதும் அனுக்கிரகத்தை மழையாய் பொழியும் என் கல்கிக்கு இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.